வணக்கம் பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் இத்தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக்கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளணும்னு சொல்லுவாங்க சனி சனிமகா பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் கூட பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலனை பெறலாம் உலகை காக்கும் பொருட்டு நன்மையை நமக்கு தந்து தீமையான விஷத்தை ஏற்றுக்கொண்டவர் இறைவன் இவ்வாறு உலகை காத்த உத்தமமான இறைவனை மனமுருக வேண்டி வழிபடும் தினமே பிரதோஷம் பதினொன்றாம் பிறையாகிய ஏகாதசியில் அவர் விஷம் உண்டார் பனிரெண்டாம் பிறையாகிய துவாதசியில் காட்சி தந்தார் பதிமூன்றாம் பிறையாகிய திரு ஜயோதசி மாலை பிரதோஷ காலத்தில் நடன தரிசனம் தந்தார் சிவபெருமான் உண்ட நாள் உண்ட நாள் சனிக்கிழமை ஆகும் அதனால தான் சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்ததா இருக்குது பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதசுவர இன்னிசையையும் உடன் வளம் வந்தபடி கேட்க வேண்டும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷம் அனைத்து கோவில்களையும் சிறப்பாக கொண்டாடப்படுது சனி பிரதோஷத்தை முறையாக வழிபட நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பலன் கொடுத்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் கட்டணிந்து துன்பத்தை போக கண்டிப்பாக சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரணிந்து சிவநாமம் ஆன ரமசிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் உண்டு விரதம் முடி வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினாறு பிரதோஷங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் கிடைக்கும் ஒரு சனி சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும் ஆகும் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷம் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் பிரதோஷ நே உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் உண்டு பிரதோஷ காலவிரதம் ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குவது சிறந்தது பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ